Hello. In our last video, we saw what is import, export, what is the rate of duty to be considered, what is the forex rate to be considered, what is derelict, gypsum, flotsam, everything we saw, what is transit and transshipment, all concepts number cover panno. And after that, we covered one important concept, re-import of goods. Re-import of goods na, first I am exporting. And then I am getting it back. அது வந்து ரீ இம்போர்ட் அப்படின்போம். அந்த மாதிரி கேசஸில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். தென் ஃபர்ஸ்ட் வந்து நான் இம்போர்ட் பண்ணுறேன். ஆஃப்டர் தட் ஐ எம் எக்ஸ்போர்ட்டிங் இட் பேக் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரிப்பேர் அண்ட் தென் ஐ எம் கெட்டிங் இட் ரீ இம்போர்ட்டட். அந்த மாதிரி கேசஸில் டியூட்டி எப்படி பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். அந்த கேஸில் வந்து வி ஹவ் டு பே த டியூட்டி ஆன் தி ஃபேர் வேல்யூ ஆஃப் ரிப்பேர் அலாங் வித் இன்சூரன்ஸ் அண்ட் ஃப்ரேட் டூ வே. அதெல்லாம் நம்ம செக் பார்த்தோம். தேர்ட் கேஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தேர்ட் கேஸில் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஐ ஹாவ் எக்ஸ்போர்ட் தென் ஐ ஆம் கெட்டிங் இட் பேக். இது பார்த்தா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் மாதிரியே இருக்கும், ஃபர்ஸ்ட் கேஸோட ரெப்ளிகா மாதிரியே இருக்கும். பட் நோ, ஹவர் இஃப் சேம் தான், ஃபர்ஸ்ட் வந்து ஐ ஆம் எக்ஸ்போர்ட்டிங் தென் ஐ ஆம் கெட்டிங் இட் ரீ இம்போர்ட். பட் ஃபார் வாட் பர்பஸ்? ஃபர்ஸ்ட் கேஸில் வந்து பர்பஸ் பார்க்கல, பட் ஆனால் தேர்ட் கேஸில் பர்பஸ் இருக்குது. என்ன பர்பஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரிப்பேர், ரீகண்டிஷன், ரீஃபைன், ரீமேக்கிங் அண்ட் ரீப்ராசஸிங். இந்த அஞ்சு கண்டிஷனுக்காக நான் வந்து ரீஇம்போர்ட் பண்ணுறேன். எக்ஸ்போர்ட் பண்ண பொருளை நான் ரீஇம்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா நோ டியூட்டி இஸ் பேயபிள். நோ, அதாவது டியூட்டி இஸ் ஃபுல்லி எக்ஸம். ஃபர்ஸ்ட்டுக்கும் தேர்டுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். இந்த அஞ்சு விஷயத்துக்காக நான் ரீஇம்போர்ட் பண்ணால் அது தேர்ட் கேஸ். அஞ்சு விஷயத்தை தவிர வேறு ஏதாவது விஷயத்துக்காக நான் ரீஇம்போர்ட் பண்ணால் அது ஃபர்ஸ்ட் கேஸ். ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு வந்து த டியூட்டி இஸ் சப்ஜெக்ட் டு த டியூட்டி ட்ராபேக் ஆர் ரீஃபண்ட் கிளைம். ஹவர் இந்த தேர்ட் கேஸ் டியூட்டி, வாட் எவர் டியூட்டி, அதாவது ரீஇம்போர்ட் பண்ணும்போது நம்ம ஒரு டியூட்டியும் பே பண்ண தேவையில்லை. ஹவர் தேர் ஆர் சம் கண்டிஷன்ஸ். என்ன கண்டிஷன்னா, டைம் லிமிட் இருக்குது. அதாவது நான் ரீஇம்போர்ட் பண்ணுறதில்ல, நான் ரீஇம்போர்ட் வந்து எவ்வளோ நாளுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னா 3 இயர்ஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் எக்ஸ்போர்ட். நான் எக்ஸ்போர்ட் பண்ண பொருளை ரிப்பேருக்காக நான் வந்து ரீஇம்போர்ட் பண்ணுறேன்னா, ரிப்பேருக்காக ரீஇம்போர்ட் பண்ணுறேன்னா 3 இயர்ஸ். ஹவர் ஐ எம் ரீஇம்போர்ட்டிங் இட் ஃப்ரம் த கண்ட்ரி ஃபார் ரிப்பேர் ஃப்ரம் த கண்ட்ரிஸ் ஆஃப் நேபாள், பூட் நேபாள் அப்படின்னா எனக்கு வந்து 10 இயர்ஸ். சி, இப்போ வந்து ஐ ஹாவ் எக்ஸ்போர்ட்டட், ஐ எம் ரீஇம்போர்ட்டிங், ரைட்? ரீஇம்போர்ட்டிங் இஸ் கிளாசிஃபைட் டு 2, 5 கேசஸ் அதர் கேஸ். ஓகே, அதர் கேசஸ் கவர்ட் இன் அவர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த 5 கேசஸாக பார்க்கலாம். 5 கேசஸ் இஸ் அனதர் டைம் கிளாசிஃபைட் டு 2. வாட் இஸ் தட்? 1 ஃபார் ரிப்பேர் அண்ட் அனதர் ஃபார் ரீகண்டிஷனிங், ரீஃபைனிங், ரீமேக்கிங் ஆர் ரீப்ராசஸிங். அதாவது ரிப்பேர் தனி, அதர் 4 கண்டிஷன்ஸ் தனி, ரைட்? இப்போ ஃபர்ஸ்ட் ரிப்பேர் பார்க்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஐ ஹாவ் எக்ஸ்போர்ட்டட், ஐ எம் ரீஇம்போர்ட்டிங் இட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரிப்பேர் அப்படின்னா டியூட்டி இஸ் எக்ஸம். ஹவர் வாட் இஸ் த கண்டிஷன்? இஃப் ஐ ஆம் ரீஇம்போர்ட்டிங் இட், அதாவது நான் எக்ஸ்போர்ட் பண்ணி ரீஇம்போர்ட் பண்ணுறல, அந்த கண்ட்ரி வந்து அதர் தென் நேபாளாக இருந்தால் 3 இயர்ஸ்க்குள்ளே ஐ ஷுட் ஹாவ் ரீஇம்போர்ட். நான் எக்ஸ்போர்ட் பண்ணி 3 இயர்ஸ்க்குள்ளே ஐ ஷுட் ஹாவ் காட் த கூட்ஸ் பேக் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரிப்பேர். எப்போ? இது அதர் தென் நேபாளாக இருந்தால். ஹவர் இஃப் இட் இஸ் ஃப்ரம் நேபாள், இட் இஸ் 10 இயர்ஸ். கிளியர்? நெக்ஸ்ட் அதர் 4 பார்க்கலாம். அதர் 4க்கு வந்து என்ன டைம் லிமிட்னா, ரீஇம்போர்ட் ஷுட் பி வித்தின் 1 இயர். நான் எக்ஸ்போர்ட் பண்ணி வித்தின் 1 இயர்க்குள்ள எனக்கு கூட்ஸ் ரீஇம்போர்ட் ஆகிருக்கணும். இட் கேன் பி நேபாளாக இருந்தாலும் சரி, என்ன கண்ட்ரியாக இருந்தாலும் வித்தின் 1 இயர்க்குள்ள எனக்கு வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டோம், ரீஇம்போர்ட் ஃபார் 4 + 1 பர்பஸ் அதர் பர்பஸ். அதர் பர்பஸ் ஃபர்ஸ்ட் கவர். 4 + 1 பர்பஸ் கிளாசிஃபைட் இன்டு 2. அதாவது 1 ரிப்பேர், ரிப்பேர் வந்து கிளாசிஃபைட் இன்டு 2. 1 ரீஇம்போர்ட் ஃப்ரம் நேபாள், ரீஇம்போர்ட் ஃப்ரம் அனதர் கண்ட்ரி. ரீஇம்போர்ட் ஃப்ரம் நேபாள்னா 10 இயர்ஸ் டைம் லிமிட் இருக்குது ரீஇம்போர்ட் ஃப்ரம் த டேட் ஆஃப் எக்ஸ்போர்ட். ஹவர் இட் இஸ் ஃப்ரம் எனி அதர், அதாவது எனி அதர் கண்ட்ரி ஃபார் ரிப்பேர் ஐ ஹவ் ரீஇம்போர்ட்டட் அப்படின்னா 3 இயர்ஸ் வித் டைம் லிமிட். இப்போ 1 பார்த்தோம். 4 வந்து வாட் எவர் கண்ட்ரி இட் இஸ், த டைம் லிமிட் இஸ் 1 இயர் ஃப்ரம் த டேட் ஆஃப் எக்ஸ்போர்ட் ஐ ஷுட் ஹேவ் ரீஇம்போர்ட்டட் த கூட்ஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் வாட் அண்ட் ஆல்? ரீகண்டிஷனிங், ரீப்ராசஸிங், ரீஃபைனிங் ஆர் ரீமேக்கிங். கிளியர்? கிளியர். நெக்ஸ்ட் வந்து, சரி நான் வந்து ரிப்பேர்லாம் பண்ணிட்டேன் ஃபார் ஆல், அதாவது 4 + 1 எல்லாத்துக்குமே
What is the time limit? Time limit of re-export. Time limit of re-export is 6 months from the date of re-import. Na re-import panna 6 maasathukulla and the repair or reconditioning or whatever it is, adha na vandu senju thirupi vandu na re-export pananum. However, it can be extended to another 6 months. However, it can be extended to another 6 months. Very very important question swarthukana high chances irukku. And the second point is very very important. Okay, import duty is limited to the cost of repair. Right? Next one, remission and abatement. Remission abatement na cancellation artho. Some of the cancellation na remission abin so. Inna remission abina pilferage. Pilferage ayirukku abina namma duty pay panna vendam. Pilferage na theft nadandirukku. Namma oru edathila vechirukom adu thirittu poiduchu abina namma andha goods invoice la irukku. 1000 kg irukum ana adu 2 kg tholanjirukum because of pilferage or theft abina 998 kg ku pay panna podu 1000 kg ku pay panna vendiya avasiyam kedaiyadhu idu eppo abina no duty if it happens after unloading but before clearance to home consumption or warehouse adavadhu unload panni enoda custom area kulla na eduthu varala naan adavadhu ship varudhu ship la irundhu unload pandren goods unload panni or place la vechirukken அந்த பிளேஸ்ல இருந்து ஐ வில் பி இட் மே பி கோயிங் டு ஹோம் கன்சம்ஷன் ஆர் வேர்ஹவுஸ் அந்த ஒரு பிளேஸ்ல வைக்கிறோம்ல ஒரு டெம்பரரியா ஒரு பிளேஸ்ல கஸ்டம் வேர்ஹவுஸ் அப்படின்னு அந்த இடத்துல ஏதாவது திஃப்ட் நடந்தா மட்டும்தான் நீ டியூட்டி பே பண்ணக்கூடாது அதாவது அன்லோடிங்ல இருந்து கஸ்டம் ஏரியாக்குள்ள அதாவது ஹோம் பில் ஆஃப் என்ட்ரி ஃபைல் பண்றதுக்குள்ள ஏன்னா நம்ம பில் ஆஃப் என்ட்ரி ஏதாவது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று பண்ணுவோம் ஒன்று வேர்ஹவுஸ்க்கு பண்ணுவோம் இல்லைன்னா ஹோம் கன்சம்ஷனுக்கு பண்ணுவோம் ஸோ அது பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது அன்லோடிங்லேருந்து பில் ஆஃப் என்ட்ரி ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது தெஃப்ட் நடந்தது அப்படின்னா அதுக்கு கஸ்டம் அத்தாரிட்டிஸ் பொறுப்பு எடுத்துக்கும் ஸோ நீ டியூட்டி பே பண்ண வேணாம் ஹவர் அன்லோடிங்க்கு முன்னாடியே ஷிப்லேயே திருட்டு நடந்தது அப்படின்னா அதுக்கு நீ டியூட்டி பே பண்ணி தான் ஆகணும் அதுக்கு கஸ்டம் பொறுப்பு கிடையாது ஸோ பில்ஃபரேஜ் இஸ் ஃப்ரம் அன்லோடிங் பிளேஸ் டு தி கஸ்டம் கஸ்டம் பிளேஸ் அதாவது கஸ்டம் பிளேஸ் அதாவது பில் ஆஃப் என்ட்ரி ஃபார் ஹோம் கன்சம்ஷன் ஆர் வேர் ஹவுஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி வரையும் அன்லோடிங் டு தட் டைம் வரையும் ஏதாவது டெஸ்ட் நடந்தால் மட்டும்தான் டியூட்டி கிடையாது அதர் டைம் பில்ஃபரேஜ் அதுக்கு முன்னாடியோ ஆர் இதுக்கப்புறமும் வேர் ஹவுஸ்குள்ளே நடந்தால் கூட டியூட்டி நீ பே பண்ணியாகணும் டியூட்டி எக்ஸம்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது ஓகே நெக்ஸ்ட் ஒன் ரிவிஷன் ஆஃப் டியூட்டி ஆர் கூட்ஸ் லாஸ் டெஸ்ட்ராய்ட் ஆர் அபேண்டன்ட் No duty if it is before clearance to home consumption or warehouse. Okay. Next one is abatement. Abatement na enna or part mattum exemption ah kudupa. Nee full ah duty pay pannada indha part ku nee vandu exemption eduthuko. Idhukku nee duty pay panna vendiya thevai illa appdinu solluvom. Adhu enna appdina if goods are damaged or deteriorated before or during unloading of goods or after unloading before examination. இப்போ ஒரு கூட் இருக்கு அந்த கூட் வந்து நான் வந்து எக்ஸ்போர்ட் அமைச்சிருக்கான் அந்த கூட்ஸ் வந்து வரும்போதே டேமேஜ் ஆயிருக்கு வரும்போதே ஏதோ ஒரு டிரான்சிட்ல நார்மல் லாஸ் ஆகும்ல நார்மல் டிரான்சிட் டேமேஜ் மாதிரி அந்த மாதிரி நார்மல் டிரான்சிட் லாஸ் ஆயிருக்கு ஆர் அது எப்போ பிஃபோர் அன்லோடிங் ஆர் நான் அன்லோட் பண்ண ஆரம்பிச்சு பிஃபோர் எக்ஸாமின் அதாவது பிஓ வந்து எல்லா கூட்ஸும் இறங்கியிருக்கான்னு செக் பண்ணும்போது சில கூட்ஸ் வந்து உடஞ்சிருக்கும் ஆர் சில ஒரு லிக்விட் ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு வரோன்னா அது வந்து பிரேக் ஆகி அந்த வாட்டரியாக லிக்விடாக இருக்கும் அந்த மாதிரி கேசஸில் டேமேஜோ டிட்டாரியேட் ஆச்சுன்னா அந்த டேமேஜ் அண்ட் டிட்டாரியேட்டட் கூட்ஸுக்கு யூ நீட் நாட் பேயிங் எனி டியூட்டி கிளியர் அதாவது பிஃபோர் அன்லோடிங் ஆஃப்டர் அன்லோடிங் அப் டு பிஓ எக்ஸாமினேஷன் இந்த ரெண்டு டைம் அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா பிஓ எக்ஸாமினேஷன் வரையும் எக்ஸ்போர்ட் ஆனதுலேருந்து பியூர் எக்ஸாமினேஷன் வரையும் ஏதாவது கூட்ஸ் வந்து டேமேஜோ டிட்டாரியேட்டோ ஆச்சுன்னா அதுக்கு யூ நீ நாட் பே எனி அதாவது யூ கேன் கிளைம் அபேட்மெண்ட் அதாவது டெட்டாரியேட்டட் அண்ட் டேமேஜ்டு கூட்ஸுக்கு யூ நீ நாட் பே எனி டியூட்டி நா கரெக்டான ப்ராப்பர் கூட்ஸுக்கு மட்டும் யூ பே டியூட்டி அண்ட் லீவ் ஓகே நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறோன்னா இஃப் கூட்ஸ் ஆர் டேம் இஃப் கூட்ஸ் ஆர் டேமேஜ் அதாவது வேர் ஹோஸ்ட் கூட்ஸ் டேமேஜ்ட் warehouse to goods damaged before clearance for home consumption அதாவது goods வருது வந்தவுடனே நான் என்ன பண்ணுறேன்னா பில் ஆஃப் என்ட்ரி இன்டூபோர்ன் பில் ஆஃப் என்ட்ரி ஃபைல் பண்ணி வேர்ஹவுஸுக்கு கொண்டு போயிருப்பேன் இப்போது அது வேர்ஹவுஸில் இருக்குது
na warehouse house la irundhu veliya eduthu ponnona enna pananum x bond bill of entry I have to file and the x bond bill of entry file pandrathukku adha into bond bill of entry file pannavone goods warehouse padum appra na x bond bill of entry file pannavone it will be I can take it home however during that time and the warehouse irukla and the warehouse irukkum bodhu some because of some natural idu vandha adha some of the damages nadakkum and the damage ana goods ku you need not pay any duty listen very important if before examination of PO varium goods damage a irundalum deteriorate a irundalum nee duty pay panna vendiya thevilla however warehouse goods vandhavone deteriorate a irundha custom duty porupu irukadhu only damage a irundha mattum dhaan custom duty porupu only for damage I can claim abatement not for deterioration if it is in warehouse however before up to the verification of PO up to PO verification if the goods are damaged or deteriorated I can claim the abatement okay first the abatement na enna duty charged before damage the damage or deterioration consider pannaama irunda duty evlo charge pannirukom into value of damaged goods divided by value of goods before damage or deterioration very simple normal duty evlo and the normal duty ku or value irukum so normal value ku normal duty irukku appo damaged goods kana duty evlo nu calculate panni and the duty ah vandu you can claim it as abatement clear very very simple but high chances of getting asked in ellame vandu very very important adha re-import of goods ah irukum remission or abatement ah irukum ellame very important nariya vaati revise panna panna it will be sitting in your mind okay next vandu project imports project imports na simple or project kaga sila plant and machinery vandu I may be getting it for the purpose of some projects ana the plant and machinery oru vishayathukku oru oru different different rate ah irukum andha confusions create ah irukana vaayppugal adanalae oru project ku in the machinery in the goods ala na vaangaren appadina importer can go to the custom authority and say sir ellame the project sir in the project ku no rate kuduthunga sir appadina they will be asked so and the project rate ku ella goods suppose or project rate 20% nu vechukonga and adukulla irukra goods vandu 28% avum irukalam 15% avum irukalam ana na standard ah 20% nu pay panikku so in the confusions ah solve pannadhukaga project imports nu oru vaati padichu paarkalam Setting a project in India requires number of machines and equipments. Right. Importation may spread over a period of time. அதாவது இப்போ ஒரு ப்ராஜெக்ட் நான் ஆரம்பிக்கணும்னா won't be a small project. It may be 4-5 years வந்து பில்ட் பண்றதுக்கே தேவைப்படுற ப்ராஜெக்ட்டா இருக்கும். சோ ரொம்ப நாள் ஆக வேண்டிய டைம் இருக்கும். சோ ஒரு ஒரு நாளும் நான் வந்து டியூட்டி பார்த்து பார்த்து பண்ணணும்னா it will be very difficult. எனக்கு எவ்வளவு பட்ஜெட் வேணும்ன்றதே எனக்கு தெரியாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். Thus assigning value and paying heavy custom duty on imported machine making initial project was costly adavadhu indha mari nariya value vandu na port custom duty heavy ah pay panna appadina enoda project cost e jaasti aagum appo eppo na vandu marketing panni operations panni enoda project ah vandu success pandrathu appadina question vandradhala avanga enna solirukanga therefore project imports have been inserted at a rate of 18% so the projects in india la vandu nariya develop pannano அப்படிங்கிறதுக்காக ப்ராஜெக்ட் இம்போர்ட்ஸ் ஸோ வாட் எவர் மிஷினரி அது 100% இருந்தாலும் சரி வாட் எவர் இட் இஸ் நான் சொல்றது 18% நீ இந்த ப்ராஜெக்டுக்காக கொண்டு வரல அதுக்காக உனக்கு வந்து 18%ல நீ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோ நீ வந்து ஹையஸ்ட் ரேட்லாம் பண்ண வேண்டாம் இதுதான் என்னோட ரேட் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ 18%ல ஒரு ப்ராஜெக்டுக்கு நான் எவ்வளோ பிளான்ட் அண்ட் மிஷினரியோ கூட்ஸோ எடுத்துட்டு வந்து ஐ கேன் டூ த பிஸ்னஸ் ஸோ இன் ஆர்டர் டு டெவலப் த மேக் இன் இந்தியா மாதிரி வச்சுக்கோங்களேன் நெக்ஸ்ட் வந்து ஃபாலோயிங் வந்து எலிஜிபிள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரியல் பிளான்ட் இரிகேஷன் ப்ராஜெக்ட் மைனிங் ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து இட் இஸ் நாட் அ ஸ்மால் ப்ராஜெக்ட் இட்ஸ் அ வெரி ஹியூஜ் கேபிட்டல் கேபெக்ஸ் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது இதுக்கு எல்லாமே ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட்ஸ் மட்டும்தான் இந்த ப்ராஜெக்ட்ஸ் ரிப்போர்ட் கொண்டு வந்திருக்காங்க மிஷின்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே வில் பி கவர்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்ளையன்சஸ் ஃபார் ஆர்என்டி நெக்ஸ்ட் வந்து போட் நோட் போட் நோட்னா சிம்பிளாக எல்லா ஷிப்பும் வந்து சம்டைம்ஸ் ரொம்ப டிராஃபிக் இருக்கும் எல்லா ஷிப்பும் வந்து போர்ட்டில் நிற்க முடியாது ஸோ சில சில ஷிப்பை வந்து அவுட் சைட் தி ஷோர் நிற்க வச்சுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு சின்ன போட்டில் வந்து கூட்ஸ் எல்லாம் இறக்கிப்பாங்க இறக்கிட்டு நம்ம போர்ட்டுக்கு கொண்டு வருவாங்க
ஏன்னா பிகாஸ் ஆஃப் த டிராஃபிக் கன்ஜெஷன் அந்த மாதிரி ரீசன்னால. அந்த கேஸில் என்ன ஆகும்னா போட் நோட்டு, அந்த போட் நோட் இருந்தால் மட்டும்தான் இந்த கூட்ஸ் வந்து தண்ணியில் தண்ணியில் கொண்டு வரதுக்கான பெர்மிஷனே கொடுப்பாங்க. அந்த போட் நோட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், யூ கேன் ஜஸ்ட் ரீட் இட் ஸ்மால் கான்செப்ட், தே ஆஸ்க் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து கஸ்டம் ஆரோஸ், முன்னாடி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருந்தது, இட்ஸ் அ வெரி வெரி சிம்பிள் திங், இது மட்டும்தான் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது கஸ்டம் ஆரோஸில் வந்து எவ்வளோ நாள் வந்து வேர் ஹவுஸில் வச்சுருக்கலாம் அப்படின்னா 90 டேஸ் வரையும் வச்சுக்கலாம். 90 டேஸ் வரையும் நீ வேர் ஹவுஸ் ஃபீ மட்டும் பே பண்ண, யூ கேன் கீப் த கூட்ஸ் இன் த வேர் ஹவுஸ் ஃபார் 90 டேஸ் வித்வுட் எனி ப்ராப்ளம். ஹவர் இஃப் இட் இஸ் மோர் தென் 90 டேஸ் அப்படின்னா 15% இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். அதான் அலாங் வித் வேர் ஹவுஸ் ஃபீ யூ ஹேவ் டு பே 15% இன்ட்ரெஸ்ட். அதாவது இதெல்லாம் யாருக்குன்னா அசசிஸ் அதர் தென் இஓயூ, எஸ்டிபி, எஃப்டிபி அண்ட் இஹெச்டிபி, அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பிளான்ஸ் எல்லாம் இருக்கும்ல, இந்த மாதிரி எஸ்இசெட் அந்த மாதிரி டைப் 100% எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் யூனிட், எலக்ட்ரானிக் இந்த பிளான்ட், அந்த பீப்புளுக்காக இதெல்லாம் அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டே கிடையாது, அவங்க வந்து எவ்வளோ நாள் வேணால் வச்சுக்கலாம். ஹவர் ஃபன்னோம் அதர் பீப்புள் அதர் தென் யூஓஏ, எஃப்டிபி, எஸ்டிபி, ஹெச்டிபி எல்லாமே வேர் ஹவுஸ் பீரியட் வந்து 90 டேஸ். 90 டேஸ் வரைக்கும் நீ வேர் ஹவுஸ் ஃபீ மட்டும் பே பண்ணு, எந்த இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணணும். ஹவர் இட் இஸ் கோயிங் பியாண்ட் 90 டேஸ்னா you have to pay interest at the rate of 15%. Clear? Next one then is assessment. Simple, same assessment. In assessment, only provisional assessment is important. What is provisional assessment? Duty will be paid provisionally. First one is duty. I don't know if you can tell me the path. So, that's why we will PO will be determining a duty and we will be paying the custom duty on a provisional basis. Once I provisionally pay provisionally, அப்புறம் ஃபைனல் அசஸ்மெண்ட் வரும். ஃபைனல் டியூட்டி வந்து அசஸ் பண்ணி இதை நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு பிஓ சொல்லுவார். அந்த பிஓ சொன்ன உடனே ஐ வில் பி பேயிங் த ஃபைனல் டியூட்டி. சி இஃப் பேயபிள் த இன்ட்ரெஸ்ட் டு பி பேய்டு இஸ் 15%. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அசஸ்டு ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷ்னலாக நான் வந்து 1 லேக் பே பண்ணியிருக்கேன், ஃபைனல் அசஸ்மெண்ட் வந்து 2 லேக்கும் வந்துருக்குன்னா, ஸோ நான் 1 லேக் இன்னும் பே பண்ணணும். இந்த 1 லேக்கும் பே பண்ணணும், இந்த 1 லேக்கான இன்ட்ரெஸ்ட் அட் த ரேட் ஆஃப் 15%க்கும் பே பண்ணணும். சரி, இன்ட்ரெஸ்ட் வந்து இனியிலேருந்து அக்ரூவ் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த மந்த் இன் விச் டியூட்டி இஸ் ப்ரொவிஷ்னலி அசஸ்ட் டு த டேட் ஆஃப் பேமெண்ட். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த மந்த், இப்போ April 20th நான் பண்ணுறேன் அப்படின்னா April 1st எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அக்ரூவ் ஆகிறதுக்கான அக்ரூவ் ஆகும். டில் வாட்? டில் த பேமெண்ட் ஆஃப் மை ஃபைனல் டியூட்டி. கிளியர்? நெக்ஸ்ட் வந்து இஃப் ரீஃபண்ட், அதாவது ப்ரொவிஷ்னல் டியூட்டி வந்து 50,000, அசஸ்ட் டியூட்டி வந்து 30,000 அப்படின்னா நான் வந்து 20,000 வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருக்கேன். இந்த இஃப் இப்போ வந்து கஸ்டம் டியூட்டி வந்து எனக்கு வந்து ரீபே பண்ணும். இந்த மாதிரி கேசஸில் வந்து வாட் இஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா 6% ஆஃப் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இனியிலேருந்து இன்ட்ரெஸ்ட் அக்ரூவ் ஆகும்னா எக்ஸ்பைரி ஆஃப் 3 மந்த்ஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் ஃபைனல் அசஸ்மெண்ட். ஃபைனல் அசஸ்மெண்ட் பண்ணி 3 மந்த்ஸ் முடிஞ்ச இடத்துலேருந்து தான் இன்ட்ரெஸ்ட், அதாவது டைம் வந்து அக்ரூவ் ஆகும் டில் த டேட் ஆஃப் ரீஃபண்ட். நம்மளுக்குனா ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட், அதே ரீஃபண்ட்னா ஆஃப்டர் 3 மந்த்ஸ் ஆஃப் ஃபைனல் அசஸ்மெண்ட் டில் த டேட் ஆஃப் ரீஃபண்ட். கிளியர்? திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட் அண்ட் ஃபைனல் அசஸ்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல்ஸ் இம்போர்ட்டட் இன் செட்ஸ். இட் இஸ் சிம்பிளி லைக் அ மிக்சர் சப்ளை மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது கூட்ஸ் வந்து செட் செட் ஆகும், ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து ஒரு லம்பாக எடுத்துகிட்டு வருவேன். அந்த லம்பாக எடுத்துகிட்டு வரும்போது ஈச் அண்ட் எவ்ரி ஆர்டிகலுக்கு எனக்கு வேல்யூ இருக்குது, அந்த ரேட் டேக்ஸ் ரேட்டும் இருக்கு அப்படின்னா வெல் அண்ட் குட். நான் ஈச் அண்ட் எவ்ரி வேல்யூ இன் டு ரேட்டுன்னு போட்டு ஐ வில் பி பேயிங் த கஸ்டம் டியூட்டி. ஹவவர் நான் எடுத்துகிட்டு வர கூட்ஸுக்கெல்லாம் செப்பரேட்டாக வேல்யூ இல்லை அப்படின்னா ஹவவர் கஸ்டம் டியூட்டி கிட்ட ரேட் இருக்கும், இந்த பொருளுக்கு எவ்வளோ ரேட்டு, இந்த பொருளுக்கு எவ்வளோ ரேட்டு. ஸோ எது ஹையஸ்ட் ரேட் இருக்கோ அந்த ரேட்டை வந்து வேல்யூ டிட்டர்மைன் ஓவரால் வேல்யூவில் நீ போட்டு டேக்ஸ் பே விட்டுப்போம். அதாவது ஒரு 10 பொருள் எடுத்துகிட்டு வரேன், அந்த 10 பொருள் ஈச் அண்ட் எவ்ரி பொருளுக்கு தனியாக என்கிட்ட வேல்யூ இல்லை, ஆனால் ஓவரால் வேல்யூ என்கிட்ட இருக்கு அப்படின்னு ஒருத்தன் வருவான். இல்லை இல்லை சார், என்கிட்ட எல்லாமே தனித்தனியாக வேல்யூவே இருக்குது அப்படின்னு ஒருத்தன் வருவான். தனித்தனியாக வேல்யூ இருக்குன்னா வெரி குட், அந்தந்த வேல்யூக்கு நீ டேக்ஸ் பே பண்ணிட்டு போ. இல்லை சார், எனக்கு ஓவரால் வேல்யூ தான் இருக்குன்னா இந்த ஓவரால் அந்த கூட்ஸில் இருக்கிறதுல எதுக்கு ஹையஸ்ட் ரேட் ஆஃப் டியூட்டி இருக்குன்னு பாரு, அந்த ரேட்டை வந்து இந்த வேல்யூக்கு அப்ளை பண்ணி யூ பே அண்ட் யூ லீவ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஆர்டிகல்ஸ் imported in sets. Okay, next one is redemption of fine. அதாவது இட் இஸ் பெய்ட் இன் ஆர்டர் டு அவாய்ட் கான்ஃபிஸ்கேஷன். அதாவது நான் வந்து ஏதாவது ஒரு ஒன் இஷ்யூ ஹேஸ் ஹேப்பன், இட் ஹேஸ் ரிசல்டட் இன் த கான்ஃபிஸ்கேஷன் ஆஃப் த கூட்ஸ்.
அந்த கூட்ஸை வந்து நான் எடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி கேசஸ் வரும். சார் சார் கான்ஃபிஸ்கேஷன்லாம் பண்ணாதீங்க, நான் வேணா எக்ஸ்ட்ரா பெனால்ட்டி பே பண்ணுறேன் அப்படின்னு அசஸ்டி ஒத்துக்கிட்டாங்கன்னா இதுதான் ரிடம்ஷன் ஆஃப் ஃபைன் நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா யூ கான்ஃபிஸ்கேஷன் இருக்காது, கூட்ஸ் அப்படியே பத்திரமா இருக்கும், ஃபைன் மட்டும் யூ பி பேயிங். வாட் இஸ் தட் ஃபைன்னா 50% ஆஃப் மார்க்கெட் வேல்யூ மைனஸ் டோட்டல் காஸ்ட் ஆஃப் இம்போர்ட். அதாவது 50% ஆஃப் யுவர் ப்ராஃபிட் மார்ஜினை வந்து யூ பே இட் அஸ் அ ரிடம்ஷன் ஆஃப் ஃபைன் அப்படின்னு. டோட்டல் காஸ்ட் ஆஃப் இம்போர்ட் இஸ் காஸ்ட் ஆஃப் ஐட்டம் பிளஸ் கஸ்டம் டியூட்டி. அதாவது ஜென்ரலாக காஸ்ட் ஆஃப் இம்போர்ட்னு என்ன சொல்லுவோம்னா காஸ்ட் ஆஃப் த ஐட்டம் பிளஸ் இம்போர்ட் டியூட்டி நம்ம பே பண்ணுறோம்ல, இது ரெண்டுத்தோட டோட்டல் தான் காஸ்ட் ஆஃப் இம்போர்ட் ஆர் லேண்டட் காஸ்ட் அப்படின்னுவோம். அண்ட் மார்க்கெட் வேல்யூ மைனஸ் லேண்டட் காஸ்ட் தான் என்னோட ப்ராஃபிட்டே. ஓகே, அந்த ப்ராஃபிட்டில் நீ 50% பே பண்ணிவிடுவேன். ஒரு கூட்ஸ் வருது, அந்த கூட்டில் வந்து எனக்கு வந்து 1 lakh ப்ராஃபிட் வருதுன்னா அந்த 1 lakh ப்ராஃபிட்டில் 50% நீ பே, ஐ வாண்ட் கான்ஃபிஸ்கேட் த குட் அப்படின்னு டிபார்ட்மெண்ட் சொல்கிறேன். அதுதான் ரிடக்ஷன் ஆஃப் ஃபைன்.